ஓம் ஸ்ரீ மகா கணபதி துணை, ஓம் ஸ்ரீ நவக்கிரக தாவதாபிய நமோ நமக, குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம், சரணம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். இன்றைய தலைப்பு திரிசாம்சம், ஜோதிடத்திலே விதியை பற்றி நிர்ணயிக்கக்கூடிய ஜாதக கட்டம் திரிசாம்சம். திரிசாம்சத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள என கடவுள் கொடுத்து வைத்துள்ளார். லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்க. அனைவருக்கும் வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர். அதாவது திரிசாம்சம் என்பது ஒரு ராசியை 30 சமபாகம் பிரிப்பதாகும். ஒரு ராசிக்கு 30 பாகை அல்லவா? ஆகவே இங்கே ஒரு பங்கிற்கு, ஒரு பாகத்திற்கு ஒரு பாகை வீதம் வரும். திரிசாம்சம் என்பது ஜாதகத்தினுடைய அமைப்பிலே ரொம்ப நல்ல இம்பார்ட்டண்டான சமாச்சாரம். ஆனால் அந்த திரிசாம்சத்தில் வந்து ராகு பகவான், கேது பகவான் ஒரே இதில் தான் வருவாங்க. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, முதல்ல வந்து திரிசாம்சத்து பிரகாரம் குரு பகவானிலிருந்து ஆரம்பிப்போம். குரு பகவான் திரிசாம்ச சக்கரத்தில், சொந்த திரிசாம்சத்தில் இருக்க பிறந்தவர். தனம், புகழ், சுகம், புக்தி இவற்றுடன் கூடினவராகவும், அழகானவராகவும், உலக மக்களால் வணங்க தகுந்தவராகவும், நோயற்ற தேகத்தை உடையவராகவும், எக்காரியத்திலையும் முயற்சி செய்து அதில் வெற்றி பெற்று நற்பலனை அனுபவிப்பவராகவும் இருப்பர். அடுத்தபடியாக சனி பகவான். சனி பகவான் சொந்த திரிசாம்சத்தில் இருக்க பிறந்தவர். கொஞ்சம் நோய் நொடி இருக்கும், ஆனால் மனதினால யோகம் அமையும். கொடூர சுபாவம் உள்ளவர். வீடு, நிலம், புத்திரன், வேலையாட்கள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி கூடினவர்கள் கொஞ்சம் துக்கம் இருக்கும், மங்கிய நிறம் இருக்கும் அவருக்கு. அதே மாதிரி வந்து புத பகவான் தனது திரிசாம்சத்தில், அதாவது வந்து புத பகவான் புதனுடைய திரிசாம்சத்தில் இருக்க பிறந்தவர். தான் அறிந்த விஷயத்தை மறவாதிருக்கும் ஞாபக சக்தி, கதை எழுதுதல், வெளிவேஷம் போடுதல், காவியம் பேசுதல், நல்ல பேசும் திறமை, நல்ல ஒழுக்கம், முன்பின் ஆலோசனை செய்யாத எதையும் செய்கின்றவராகவும் இருப்பார். அடுத்தபடியாக சுக்கர பகவான். சுக்கர பகவான் தனது சொந்த திரிசாம்சத்தில் இருக்க பிறந்தவர். அதிகமான புத்திரன், சுகம், ஆரோக்கியம், பாக்கியம், பொருள், சரீர அழகு இவற்றுடன் கூடினவராகவும், கொஞ்சம் கோப புத்தி உள்ளவராகவும், அழகிய உடம்பு இருக்கிறவராகவும், அதே மாதிரி வந்து பெண்கள் அவரை சுற்றி சுற்றி வருவார்கள். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, செவ்வாய் பகவான் தனது சொந்த திரிசாம்சத்தில் இருக்க பிறந்தவர். நல்ல மனைவியுடன் கூடியவர். வீரியம், ஆபரணங்கள், பெருந்தன்மை இவற்றுடன் கூடியவர். கொஞ்சம் முன்பின் தெரியாத எந்த காரியத்தை வேணாலும் செஞ்சு போடுவார். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பே இருக்கும். அதே மாதிரி வந்து சரி, சூரிய பகவான் எடுத்துக்கொள்வோம். செவ்வாயினுடைய திரிசாம்சத்தில் சூரிய பகவான் இருந்தால் கொஞ்சம் கோபம் அதிகம் உடையவராக இருப்பார். செவ்வாய் பகவானின் திரிசாம்சத்தில் சந்திரன் இருந்தால் கொஞ்சம் மரியாதை இல்லாதவங்களாக இருப்பாங்க. சனி பகவானுடைய திரிசாம்சத்தில் சூரிய பகவான் இருந்தால் கொடூர சுபாவம் உடையவராக இருப்பார். சனி பகவானுடைய திரிசாம்சத்தில் சந்திர பகவான் இருந்தால் பிராணிகளை இம்சை செய்பவர்களாக இருப்பர். குரு பகவானின் திரிசாம்சத்தில் சூரிய பகவான் இருந்தால் நல்ல குணம் அமைந்திருக்கும். குரு பகவான் திரிசாம்சத்தில் சந்திர பகவான் இருந்தால் பணக்காரராக இருப்பர். புத பகவானின் திரிசாம்சத்தில் சூரிய பகவான் இருந்தால் சுகவாசியாக இருப்பர். புத பகவானினுடைய திரிசாம்சத்தில் சந்திர பகவான் இருந்தால் பண்டிதராக இருப்பர். சுக்கர பகவானின் திரிசாம்சத்தில் சூரிய பகவான் இருந்தால் அழகிய சரீரம் உடையவர்களாக இருப்பர். சுக்கர பகவானின் திரிசாம்சத்தில் சந்திர பகவான் இருந்தால் யாவருக்கும் வேண்டியவராக இருப்பார். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடன் எஸ் தங்கவேலு கவுண்டர். நன்றி.